ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் சத்யா. இன்னைக்கு நான் உங்களுக்குலாம் என்ன சொல்ல போறேன்னு பார்த்தீங்கன்னா, ரொம்பவே ஒரு ஃபண்டாஸ்டிக் அண்ட் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சக்ஸஸ் ஸ்டோரி தான். ஸோ நானும் அதாவது நிறைய சக்ஸஸ் ஸ்டோரி கேள்விப்பட்டிருக்கேன், ஆனால் இந்த மாதிரி ஒரு சக்ஸஸ் ஸ்டோரி எனக்கு கேள்விப்பட்டதே இல்லை. ஒருத்தவங்க வாழ்க்கையில் இவ்வளோலாம் கஷ்டம் வருமா அப்படின்னு சொல்லிட்டு நானே பிரமிப்படைஞ்சிட்டேன். நம்ம ஒவ்வொருத்தருமே நமக்கு வர கஷ்டத்து தான் இருக்கிறதுலே மிகப்பெரிய கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினச்சிருக்கோம், கேள்விப்பட்டிருக்கோம். ஆனால் இன்னும் நம்மளை விட இந்த உலகத்தில் எவ்வளோ பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க, அதனால கஷ்டப்படுறாங்க அப்படின்னு நினைக்கும்போது நம்மளோட கஷ்டம்லாம் ஒரு கஷ்டமே இல்லை அப்படின்னு தான் தோணும். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டத்தை பார்த்து இப்போது தன் வாழ்க்கையே முடிய போகிற ஒரு தருணத்தில் இவங்க வாழ்க்கை மாறியிருக்கு அப்படின்னு சொல்லும்போது, அதை கேட்கும்போதே அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. இவங்க என்கிட்ட பேசின கொஞ்ச நேரம் ஃபுல்லாகவே தான் இந்த உலகத்தை விட்டு போகணும், நான் எப்போ அந்த இறைநிலை அடையணும் அப்படின்னு மட்டும்தான் அவங்க என்கிட்ட திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. அதுக்கு பிறகு நான் வந்து இந்த வேர்டை இனிமேல் நீங்கள் யூஸ் பண்ணவே கூடாது, நீங்கள் எதுக்காக இந்த உலகத்துக்கு வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் சில விஷயத்த சொன்ன பிறகு தான் இவங்க வாழ்க்கையோட அர்த்தத்தையே புரிஞ்சுக்கிட்டாங்க. இவங்க ஃபஸ்ட்டு என்கிட்ட சக்ரா வாட்டர் கிளாஸ் தான் எடுத்திருந்தாங்க, அதுக்கு பிறகு கவுன்சிலிங் வந்தாங்க. அந்த ஃபர்ஸ்ட் கால் முடிகிற அப்போவே அப்படியே லைஃப் கோச்சே ஜாயின் பண்ணிட்டாங்க. ஸோ இவ்வளோ வருஷம் இவங்க வாழ்க்கை எதுக்காக இப்படி நடக்குதுன்னே இவங்களுக்கே தெரியல, அந்த மாதிரி ஒரு சிக்கலில் மாட்டி தவிச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஸோ இவங்களே பல விஷயங்களை இதில் சொல்லலை, பட் இருந்தாலும் இவங்க லைஃப் எப்படி மாறி இருக்குன்னு ஃபஸ்ட்டு நீங்கள் கேளுங்க, அதுக்கு பிறகு இவங்க லைஃப்பில் நடந்த ஒரு சில விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகேவா? ஸோ வாங்க இவங்க என்ன சொல்றாங்கன்னு நம்ம இப்போ கேட்கலாம். என் பேர் ஈஸ்வரி, நான் மலேசியாலேருந்து பேசுகிறேன். சத்யா மேடம் கிட்ட லாஸ்ட் வீக் தான் நான் வாட்டர் சக்ரா கிளாஸ் எடுத்தேன். இந்த வாட்டர் சக்ரா கிளாஸ் எனக்கு எப்படி வந்துச்சுன்னா, நான் வந்து யூடியூப் சேனலில் பார்த்துட்ருக்க சமயத்தில் சத்யா மேடமோட கிளாஸ் வீடியோ பார்த்துட்ருக்கப்போ இந்த எனக்கு இது வந்துச்சு. அவங்க ஒருத்தர் வந்து சக்ஸஸ் ஸ்டோரிஸ் போட்டிருந்தாங்க, சரி பரவாயில்லன்னு நம்ம எடுப்போன்னு எடுத்தேன். இது ஏன் நான் எடுத்தேன்னா, எனக்கு வந்து மனசு சரியில்லை, ரீசன் தெரியல, ஆனால் மனசு சரியில்லை. இந்த வருஷம் 1வது மாதத்துலேருந்து அவ்வளோ மனசு கஷ்டமாக இருக்கும், அதுக்கு காரணம் எனக்கு தெரியல. ஸோ நான் என்ன பண்ணேன், இப்படியே அழுந்துக்கிட்டே இருந்தேன். அப்போ 6வது மாதம் ரொம்ப வேதனையாகவும், என்னோட ஃப்ரெண்ட்ஸுங்க வந்து கொஞ்சம் மெடிடேஷன் மியூசிக்ஸ்லாம் அனுப்புனாங்க, இதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் கேளுங்க, கொஞ்சம் காமாவீங்க. அந்த மாதிரி சமயத்தில் வந்து மெடிடேஷன் மியூசிக்ஸ் வர சமயத்தில் மெனிஃபிசேஷன் அந்த மாதிரிலாம் வர ஆரம்பிச்சிச்சு யூடியூப்பில். எனக்கு இதை பற்றிலாம் எதுவும் தெரியாது. கனவுல யூனிவர்ஸ் வந்து நீ மெனிஃபெஸ்ட் பண்ணு, நீ வந்து என்கிட்ட இதை கேளு அதை கேளுன்னு அவர் கேட்க சொன்னார். அப்போ நானும் மெனிஃபெஸ்டேஷன்னா என்ன, என்ன கேட்கணும், லா ஆஃப் அசம்ஷன்னா என்ன, அதுக்கப்புறம் நான் யூடியூப்பில் ரீசர்ச் பண்ண ஆரம்பித்து, ஓ இப்படி நம்ம கேட்டால் கிடைக்குமா, யூனிவர்சிட்டி எது கேட்டாலும் கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்க ஆரம்பித்தேன். என் மன வலிக்கு என்ன காரணம், என்னமோ ஒன்று சொல்ல வரீங்க, என்ன சொல்ல வரீங்க, எனக்கு இது தெரியணும், எனக்கு நீங்கள் காமிங்க சொல்லிட்டு லா ஆஃப் அசம்ஷன், லா ஆஃப் அட்ராக்ஷன் என்னென்னமோ நான் பண்ணிட்டேன். 369 மெத்தட்லேருந்து ஒன்று விடலை, என்னோடய ஜேர்னலே முடிய போகுது, ஆனால் எனக்கு பதில் கிடைக்கல. போன மாதம்லாம் ஒரு தற்கொலை பண்ணுற முயற்சிக்கெலாம் போயிட்டு கடவுளே எனக்கு வலி எடுத்துக்க முடியல, நான் தூக்கில் கூட தூங்கிட்டு இந்த வலியிலேருந்து நின்றுப்பாட்டுன்ட்டு வலி நிப்பாட்டினா நின்று பாடும் கிடையாது எனக்கு. அப்புறம் என்ன ஆச்சுன்னா, இந்த ஓட்ட சக்கரா, சரி இந்த ஓட்ட சக்கரா தான் செஞ்சு பார்ப்போமே சொல்லிட்டு நான் இவங்களுக்கு மெசேஜ் பண்ணேன். இவங்க எனக்கு உடனே அந்த இது அனுப்புனாங்க, ட்ராப் த்ராப்பி அனுப்புனாங்க. அந்த ஓட்ட சக்கரம் நான் செஞ்சேன், மறுநாளையும் நான் செஞ்சேன் ஓட்ட சக்கரம் பண்ணி. ஒரு 10 நிமிஷத்தில் என் மனசு அப்படியே லேசாக காம் ஆயிடுச்சு, எனக்கு அது ஒரு அதிசயமாயிருச்சு. என்னடா இது, நம்ம இவ்வளோ மெடிடேஷன் பண்ணோம், 24 மணி நேரமும் அந்த மெடிடேஷன் சாங் ஓடிக்கிட்டே இருக்கும். நான் தூங்குறப்ப கூட 24 மணி நேரம் பண்ணுமே, 24 மணி நேரம் இதை பேசணுமே, அதை பண்ணுமே, நமக்கு எதுவுமே வரலையே. ஒரு நாளைக்கு 3 வாட்டி இப்போ யூனிவர்சிட்டி பேசுவேன். என் வீட்டு முன்னிக்கே வந்து அழகான கார்டன் இருக்குது, ஸோ அதை நான் சுற்றி சுற்றி நான் நடப்பேன். 1.5 மணி நேரம் காலையில், மத்தியானம் 1.5 மணி நேரம், ராத்திரி 1.5 மணி நேரம். அது வந்து ஒரு பெரிய கார்டன், சுற்றி வீடு நடுவில் இருக்கும் அந்த கார்டன். என்னோடய நேபர்ஸ்லாம் கேட்க ஆரம்பிச்சிட்டா, உங்களுக்கு என்னாச்சு, ஏன் இப்படி நடந்துக்கிட்டே இருக்கீங்க, உங்களுக்கு ஏதாவது பிரச்சனையானு. அப்போ அவங்ககிட்ட சொன்னேன், எனக்கு என்னன்னே தெரியல, ஏதோ மனசு வேதனையாக இருக்குது, அது காரணம் எனக்கு புரிய மாட்டேதுன்னு சொல்லிட்டு அப்படியே நான் யூனிவர்ஸ்கிட்ட பேசுவேன். எல்லாம் பண்ணிவிட்டு எனக்கு ஒரு கட்டத்தில் சத்யா மேடம்கிட்ட கிளாஸ் எடுக்கிறதுக்கு 1 நாள் முன்னக்கே வானத்தை பார்த்துக்கிட்டு நிறைய ஸ்டார்ஸ் இருந்துச்சு. அப்போ நான் சொன்னேன், எனக்கு நீங்கள் காமிங்க, எனக்கு என்ன பிரச்சனை, நீங்கள் என்ன சொல்ல வரீங்க, எனக்கு காமிங்கன்னு சொன்னேன்.
அப்புறம் தான் மறுநாளே எனக்கு உங்க கிளாஸ் இந்த வாட்டர் சக்கரா நான் செஞ்சேன் அவங்க கிட்ட கிளாஸ் போனதுக்கு அப்புறம். ஸோ வாட்டர் சக்கரா செஞ்சு லேஸ் ஆயிட்டோன்னா உடனே என்ன பண்ணேன், அடடா இது நல்லா இருக்குது, ஏன்னா டக்குன்னு லேஸ் ஆயிடுச்சு. ஏன்னா நமக்கு வந்துட்டு என்ன இருந்தாலும், பணம் இருந்தாலும் சரி, எது நம்ம கையில் இருந்தாலும், மனசு நிம்மதியாக இருந்தால் தான் நீ எழுந்திரிச்சு சமைக்கவே முடியும். ஸோ என்னால் சமைக்க முடியாது, நான் வந்து இன்சூரன்ஸ் பண்ணுறேன், என்னால் கிளைண்ட்டை பேச முடியாது, பிள்ளைங்களுக்கு படித்து கொடுக்க முடியாது, பிள்ளைங்கக்கிட்ட பேச முடியாது, எதுவுமே பண்ண முடியாது, அப்படியே அழுந்துக்கிட்டே தான் இருப்பேன், காரணம் தெரியல. அப்போ இந்த யூனிவர்ஸ் வந்து என்கிட்ட ஒரு விஷயத்தை சொல்கிறதுக்காக தான் இவ்வளையும் பண்ணியிருக்காங்கன்னு அதுக்கப்புறம் எனக்கு புரிஞ்சிச்சு. அப்போ உடனே இவங்களுக்கு நான் மெசேஜ் பண்ணி நான் 1 hour கவுன்சிலிங் எடுக்கிறேன்னு சொன்னேன். இவங்க எனக்கு டைம் கொடுத்துட்டு மறுநாள் கால் பண்ணாங்க. 1 hour தாண்டி அவங்க என்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தாங்க. என் மனசில் என்னென்ன கேள்வி இருந்துச்சோ அது எல்லாமே அவங்க எனக்கு சொன்னாங்க. நான் என்ன தப்பு பண்ணிகிட்ருக்கேன், எதனால என்னோடய மேனிஃபெஸ்டேஷன் பிளாக்கேஜ், ஏன்னா நான் 6 months பண்ணுறேன் மேனிஃபெஸ்டேஷன் எதுவும் நடக்கலை, அதோடய பிளாக்கேஜை வந்து என்கிட்ட சொன்னாங்க. கேச்சை சொல்லி முடித்ததுக்கப்புறம் அவங்கக்கிட்ட நான் ஒரு விஷயம் ஷேர் பண்ணேன். அதாவது 25 முன்னுக்கு 25 ஆகப்போகுது, நெக்ஸ்ட் இயர் வந்து ஏப்ரல் வந்துச்சுன்னா 25. அப்போ அவங்கக்கிட்ட சொன்னேன், இந்த மாதிரி நான் வந்து ஒருத்தரை விரும்பினேன் 6 அதுக்கப்புறம் அவர் ரிஜிஸ்டர் பண்ணி 11 அவர் அடிபட்டு இறந்துட்டார். அந்த வலி வந்து என் மனசு விட்டு போகலை, 25 அது என் மனசுக்குள்ளே இருக்குது. ஏன்னா அவர் எங்கே இறந்தாருன்னு எனக்கு அந்த ஒரு கேள்வி பதில் எனக்கு தெரியல. சிலவங்க ரோட்டிலே அடிபட்டு இறந்துட்டாரு, சிலவங்க ஹாஸ்பிட்டல் சொல்கிறாங்க, ஸோ அது எனக்கு தெரியல. அப்போ நான் வந்து இவ்வளோ முயற்சி பண்ண அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு யாரும் என்கிட்ட சொல்லலை. நான் வந்து ரொம்ப இன்னும் டவுன் ஆயிடுவேன்னு சொல்லிட்டு அதை அப்படியே மறைச்சிட்டாங்க. அப்போ மேடம் வந்து போட்டில் பேசுவாங்கன்ட்டு என்ன கேள்விப்பட்டேன். அப்போ அவங்ககிட்ட கேட்டதுக்கு சரி நான் உங்களை ஹெல்ப் பண்ணுறேன்னு சொன்னாங்க. அப்புறம் மறுநாள் ஃபோன் பண்ணி சொன்னாங்க, ஆத்மா வந்து இன்னும் இருக்காங்க, அந்த ஆத்மா இன்னும் பிரிவி எடுக்கலை, நீங்கள் பேசணுமா அவர் பேசுகிறேன்னு சொன்னார். எனக்கு ஒரு நிமிஷம் என்ன பண்ணுறதுன்னே தெரியல. ஏன்னா என்னுடைய 25 கண்ணீர் கேள்வி இது, அது அதுலேருந்து என்னால் மீண்டு வர முடியவே முடியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன். ஸோ என்னால் அந்த பழைய ட்ராமாலேருந்து வர முடியாமல் அதே ட்ராமாலேயே நான் இருந்து ரொம்ப டிப்ரெஷனுக்கு ஆளாயிட்டேன். அப்புறம் இவங்க வந்து பாட்டில் வந்து பேசணும், எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க. நான் பேசினேன் அவர்கிட்ட, அவர் எங்கே இறந்தாருன்னு எனக்கு தெரிய வந்துச்சு. அதுக்கப்புறம் என்ன நினைக்கிறாரு, நான் என்ன நிலைமையில் இருக்குன்னு எல்லாமே அவருக்கு தெரியுது. அவர் எல்லாமே பேசினார், அது எனக்கு ரொம்ப ஒரு ரிலீஃப் கொடுத்துச்சு. பேசுகிற சமயத்தில் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு எனக்கு. ஆனால் அவங்க சொன்னாங்க, பேசி முடிச்சிட்டோன்னு உங்களுக்கு ரொம்ப மனசு லேசாக ஆறுதலாக ஆயிரும், நீங்கள் இன்னுமா பாருங்களேன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய அதிசயமே நடக்கிற மாதிரி அவங்க என்கிட்ட பேசினாங்க. பேசி முடித்ததுக்கப்புறம் எனக்கு 25 தவமாக வழியாக என்னன்னு சொல்கிறதில்ல, அது ஒரு முடிவுக்கு வந்த மாதிரி எனக்கு இருந்துச்சு. எனக்காக ஒருத்தர் காத்துட்ருக்காரு இன்னமும், நாங்கள் வந்து எனக்கு லைக் பிரியல, அவர் இருக்கார், அந்த ஆத்மா இருக்குது, உடலுக்கு தான் அழிவு, ஆத்மாவுக்கு கிடையாது. அது அது இப்படி ஒரு ரிலீஃப் என்ன சொல்ல முடியல எப்படின்னு. தேவதை கண்ணால் பார்த்த மாதிரி இருந்துச்சு எனக்கு சத்யா மேடம் அந்த மாதிரி. ஏன்னா எத்தனையோ இறைவனுக்கிட்ட நான் போய் மன்றாடிக்கிட்டு இருந்தேன், அவர் கனவுலையாவது நான் பேசணும், கனவுல வருவார் ஆனால் பேச மாட்டார். எனக்கு தெரியணும் தெரியணும்னு எனக்கு தெரிய வச்சிட்டாங்க. 25 தவம் எனக்கு பதில் கிடச்சிச்சு எனக்கு. அதுக்கப்புறம் ஒரு பெரிய அதிசயம் நடந்துச்சு. இவர்கிட்ட பேசி முடித்து ஒரு 15 இந்த அதிசயம் நடந்துச்சு. அவங்கக்கிட்ட நான் நன்றி சொல்லி முடிச்சுட்டு நான் சமைச்சிட்ருக்கேன். வீட்டுக்காரு வந்தார் வீட்டுக்கு. வீட்டுக்கு வந்துட்டோன்னே நான் வந்து டக்குன்னு லைக் என்னையே அறியாமல் நான் இந்த மாதிரி அவர்கிட்ட பேசினா அவர் எல்லா விஷயமும் சொல்லிட்டாரு. நீங்கள் இப்போ சொல்லுங்க என்ன நீங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னு. நீங்கள் நம்புறீங்களான்னு எனக்கு தெரியாது. அவர் பட்டுன்னு அவர் செய்கிற தவறு எல்லாமே என்கிட்ட சொல்லிட்டார். எனக்கு ஒரே சர்ப்ரைஸ், நான் எதிர்பார்க்கல. அப்படின்னா யூனிவர்ஸ் வந்து இவர் பண்ணுற தவறை தான் என்கிட்ட இவ்வளோ நாள் சுட்டி காமிக்க இருந்தாரா, உன் பின்னாடி இப்படி ஒரு வேலை பண்ணுறாரு உன் வீட்டுக்காரர், அதை நீ தெரிஞ்சுக்கோ, இதை தான் என்கிட்ட காமிக்கிறதுக்கு இருந்தாரா. ஸோ இதுதான் இதுக்கு தான் இவ்வளோ வழி எனக்கு கொடுத்தாங்களே. ஆனால் 6 நான் செஞ்ச மேனிஃபெஸ்டேஷன் எனக்கு கிடைக்காத பதிலே சத்யா மேடம்கிட்ட செஞ்ச வாட்டர் சக்கரான் 3 எனக்கு இந்த பதில் கிடச்சிச்சு. ஃபுல்லாகவே என்கிட்ட அவர் என்னென்ன தப்பு பண்ணியிருக்காரு ஃபுல்லாக சொன்னதுக்கப்புறம் எனக்கு அவர் மேலே கோபம் வரல.
அவரை நான் மன்னிச்சிட்டேன், ஃபுல்லாகவே நான் மன்னிச்சிட்டேன். அவர் மேலே கோவம் இல்லை, ஆனால் அதுக்கு நான் ஒரு ஒரு முடிவு எடுத்திருக்கேன். அதை நான் உங்ககிட்ட சொல்லலை, மன்னிச்சிருங்க. நான் ஒரு முடிவு எடுத்துட்டேன். ஏன்னா இந்த முடிவு நான் எடுக்கலை, இறைவன் யூனிவர்ஸ் தான் எடுக்க வச்சுருக்காங்க. என்ன எனக்கு வந்து அவர் மேலே கோவமோ வருத்தமோ இல்லை. இந்த 1 hour கிளாஸில் அவங்க எனக்கு சொன்ன இந்த இறப்பு பிறப்பை பற்றின உள்ள அந்த தெளிவு, எனக்கு அந்த தெளிவு தான் என்னை அமைதியாக இருக்க வச்சுச்சு. அவர் சொன்ன விஷயத்தை கேட்டேன். ஏன்னா இடத்துல வேறு எந்த பெண்ணு இருந்தாலும் அது பெரிய பிரச்சனையாக இருக்கும். அந்த நிமிஷமே வீட்டை விட்டு போயிருப்பாங்க. ஆனால் நான் அப்படி எதுவுமே செய்யாமல் என்னையோடு 3 நாள் ஆச்சு வீட்டில் அந்த பிரச்சனை நடந்து. நான் இன்னமும் அமைதியாக இருக்கேன். அவர் ரொம்ப மன வேதனையில் இருக்கார். உங்களுக்கு போய் நான் இப்படி துரோகம் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு அவருக்கு நான் ஆறுதல் சொல்கிறேன். நீங்கள் வந்து பீஸாக இருங்க, மெடிடேட் பண்ணுங்கள், இந்த சத்யா மேடம் கவுன்சிலிங் எடுங்க, கிளாஸ்க்கு போங்க. ஆனால் என்னோடய முடிவுலேருந்து நான் மாற மாட்டேன். அது வந்து முடிவு எடுத்தது தான். ஆனால் நான் வந்து மன்னிச்சிட்டேன். அவர் 101% நான் மன்னிச்சிட்டேன். நான் யாரும் நான் ஒன்றும் கடவுள் கிடையாது அவரை தண்டிக்கிறதுக்கு. நான் வந்து இட்ஸ் இஸ் அ நார்மல் ஹியூமன் பீயிங். எல்லாருமே தப்பு செய்கிறாங்க தான், செஞ்சுக்கிட்டு தான் இருக்காங்க. அது அவங்க உணர்ந்தால் போதும். எனக்கு வந்து வீட்டுக்கார் உணரணும், அவர் செஞ்ச தவறை உணரணும், அவ்வளவு தான். யாராக இருந்தாலும் தவறை உணரணும். நம்ம அவங்கள தண்டிக்கிறதுல ஒன்றுமே இல்லை. அவங்க ஏன் அந்த வலியை அனுபவிக்கணும்? என் வீட்டுக்காரர் மனசு உடஞ்சி வேதனையில் அழுந்தார். எனக்கு ஒரு நிமிஷம் தாங்க முடியல. என்ன தாங்க முடியலன்னா, இந்த வலி நான் 25 வருஷமாக துடிக்கிறேன், 25 வருஷமாக அழுகுறேன். அதனால் எனக்கு தெரியும் அந்த வலி எப்படி இருக்கும்ன்ட்டு. இந்த வலியில் துடிக்கிறதுக்கு நம்மளை வந்து என்னை வந்து ஒரேடியாக எடுத்துகிட்டு போங்க இறைவா. ஏன்னா அந்த மாதிரி ஒரு வலி, அந்த வலி என் கண்ணு முன்னுக்கு ஒருத்தவங்க துடிக்கிறப்ப அவங்க எனக்கு துரோகமே பண்ணியிருந்தாலும் என்னால் அதை பார்த்துக்க முடியல. அதனால் நான் அவர்கிட்ட சமாதானமாக ரொம்ப காமாக இருங்க, நீங்கள் வந்து பீஸாக உட்காருங்க, ரிலாக்ஸாக இருங்க, நான் எடுத்த முடிவில் மாற்றம் கிடையாது. ஆனால் அதுக்குன்னு உங்களை வெறுக்கிறேன், ஒதுக்கிட்டேன், இந்த வீட்டை விட்டு நான் போகிறேன், உங்களை வீட்டை விட்டு போக சொல்லணும், அதெல்லாம் கிடையாது. நம்ம நார்மலாக இதே வீட்டில் எல்லாமே சந்தோஷமாக இருப்போம். ஆனால் முடிவுலேருந்து நான் மாறவே மாட்டேன். ஏன்னா எனக்கும் ஒரு மனசு இருக்குது. இத்தனை வருஷம் நான் இந்த வழியில் போயிருக்கேன். 21 வருஷம் வாழ்க்கையில் வந்துட்டு எனக்கு இவ்வளோ பெரிய துரோகம் நடந்திருக்கிறது வந்து என்னால் அதை ஏற்றுக்க முடியாது. மன்னித்தாலும் என்னால் ஏற்றுக்க முடியாது. ஸோ இவ்வளோ ரிலீஃப் இன்றைக்கி எனக்கு கிடச்சிருக்குன்னா, இவருக்கு பதில் கிடச்சிருக்குன்னா அதுக்கு வந்து சத்யா மேடம் தான் காரணம். அவங்க இல்லாட்டி இன்றைக்கி இந்த விஷயம் எனக்கு நடந்திருக்காது, இந்த ஒரு தெளிவு நடந்திருக்காது. இன்னொன்று வந்துட்டு இந்த தெராப்பி, இந்த ஒத்த சக்கரா மூலியமா அவங்கக்கிட்ட எடுத்த காஸ் மூலியமா, இப்போ நான் அவங்ககிட்ட 3 மாதம் காஸ் எடுக்கிறேன். இந்த சப்கான்ஷியஸ் பற்றிலாம் அவங்க சொல்லி கொடுத்துட்ருக்காங்க. எனக்கு நிறைய பாசிட்டிவ் தெரியுது, ஒரு வைப்ஸ் தெரியுது. நான் இவ்வளோ அப்படி இவ்வளோ பீஸாக இருக்கேன், இவ்வளோ பெரிய விஷயம் வீட்டில் ஒன்று நடந்திருக்கு தெரிஞ்சோம், நான் வந்து இவ்வளோ அமைதியாக இருக்கேன்னா. என் தம்பிக்கிட்ட இதை பற்றி சொல்கிறப்ப கூட, என் தம்பி அக்கா நீங்களும் அமைதியாக இருக்கீங்க, என் ஃப்ரெண்டுக்கிட்ட இதை பற்றி சொல்கிறப்ப கூட, சிஸ்டர் உங்கள் இடத்துல நான் இருந்ததுன்னா வேற மாதிரியாக இருக்கும், அப்படியா இருக்கும், இப்படியா இருக்கும், இப்படி நீங்கள் இவ்வளோ அமைதியாக இருக்கீங்கன்னு. இதுக்கு காரணம் சத்யா மேடம் கொடுத்த அந்த 1 hour கவுன்சிலிங். 1 hour கூடிய ஆயிடுச்சு, அவங்க அதுக்கெல்லாம் கணக்கே பண்ணல. என்னை கேட்டால் அந்த ஒட்ட சக்கராவுக்கு வந்து அவங்க எடுக்கிற அந்த ஃபீஸ் வந்து ரொம்ப பிச்சி, லைக் பிச்சி பிச்சி, ஒரு சின்ன கடுகழுகு ஃபீஸ் தான். ஆனால் எனக்கு கிடைச்ச பெனிஃபிட் வந்து கோடி 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 கோடிக்கு சமம். ஏன்னா நான் அவ்வளோ வேதனைப்பட்டிருக்கேன், அவ்வளோ துடிச்சிருக்கேன், எப்படி சொல்லுவேன்னு தெரியாது. எத்தனை கோடி கொடுத்துருந்தாலும் எனக்கு அந்த வலி போகலை. ஆனால் அவங்களோட அந்த ஒரு கவுன்சிலிங் வந்து எனக்கு அவ்வளோ ரிலீஃப் கொடுத்துச்சு. லைஃப் டெத்தை பற்றி எனக்கு தெரிய வச்சாங்க. எனக்கு வந்து ஏன் இன்றைக்கி வந்து நான் இவ்வளோ அமைதியாக இருக்கேன்னா, இன்றைக்கி அவங்க கொடுத்த அந்த 1 hour கவுன்சிலிங்கில் தான் இன்றைக்கி நான் என் வீட்டுக்கார் செஞ்ச இவ்வளோ பெரிய மிகப்பெரிய துரோகம் வந்து எனக்கு ஒன்றுமே தெரியாமல், லைக் நான் வந்து அவரை தண்டிக்கல, அவர் அந்த வலியை துடிக்கக்கூடாதுன்னு, அது என்ன எல்லாமே அவங்க கொடுத்த அந்த 1 hour கவுன்சிலிங் தான். நம்ம யாருன்னு அவங்க புரிய வைக்கிறாங்க, எதுக்காக வந்திருக்கோம். அப்புறம் இன்னொன்று வந்துட்டு, நான் எதுக்காக இந்த உலகத்தில் இருக்கணும், என் வாழ்க்கை தான் இப்படி ஆயிடுச்சு, நான் போகணும் இதே தான் எனக்கு, இதுதான் என்னோட மைனஸ் ஆஃப் மை மெனிஃபிசேஷன், நான் இந்த பிளாக்கேஜ் வச்சுருக்கேன், நான் இறக்கணும், இவ்வளோ தான் எனக்கு வாழ்க்கையில் எதுவுமே இல்லை. அப்போ அவங்க என்கிட்ட ஒன்று கேட்டாங்க, நம்ம எல்லாருமே பிறக்கிறதுக்கு ஒரு காரணம் இருக்கும், அதே மாதிரி நீங்கள் பிறக்கிறதுக்கு ஒரு காரணம் இருக்கும் கண்டிப்பாக, அது நீங்கள் கண்டுபிடிங்க என்னன்னு. எனக்கு என்ன சந்தோஷம் கொடுக்குன்னா, நான் சேரித்தி, நான் சேரித்தி பண்ணேன்னா அன்றைக்கி அவ்வளோ சந்தோஷமாக இருப்பேன். அப்படி ஒரு மகிழ்ச்சி இருக்கும், சின்னதுலேருந்து நான் சேரித்தி செய்கிறேன். அப்போ நான் சேரித்தி பண்ணுறதுக்காக தான் பிறந்திருக்கேன். எனக்குன்னு ஒரு லவ் லைஃப் இல்லை, என் கல்யாண லைஃப் ஃபெயிலியர் ஆயிடுச்சு, ஒருத்தர் இறந்துட்டாரு, ஒருத்தர்கிட்ட ஃபெயிலியர் ஆயிடுச்சு, அதுக்குன்னு என் வாழ்க்கையை முடிச்சுக்கணும்னு அர்த்தம் இல்லையா. நான் நிறைய பேருக்கு இன்னும் நல்லது செய்யலாமே,
இதுக்கு மேலே நான் செஞ்சிட்டேன், மேபி ஐ பார்ன் ஃபார் தென், அதுக்காக தான் பிறந்திருக்கேன், நிறைய பேருக்கு நல்லது செய்கிறதுக்கு, நிறைய பேரோட சிரிப்பை பார்க்கறதுக்கு. நான் அப்படியே என் லைஃப் எடுத்துகிட்டு போயிட்டே இருப்பேன். நான் இங்கே யாரையும் தண்டிக்கிறதுக்கு இல்லை, எல்லாருமே நல்லா இருக்கணும், அவங்கவுங்க தப்பை உணர்ந்தால் போதும். இன்னொரு நாள் இந்த தவறை தப்பி தவறி கூட வேறு யாருக்கும் பண்ணவே கூடாது, ஏன்னா இது எல்லாமே நாளைக்கு கர்ம வினைகள். நம்மளால யாராட்டி சிரிக்காட்டி பரவாயில்ல, ஆனால் யாரும் அழுவக்கூடாது, இது மட்டும்தான் எய்ம். ரொம்ப நன்றி சத்யா மேடம், இதுக்கு மேலே நிறைய சக்ஸஸ் என் லைஃப்பில் வரும், நிறைய மெனிஃபிசேஷன் பண்ணி வச்சுருக்கேன், பெரிய பெரிய மெனிஃபிசேஷன்லாம் எனக்கு எல்லாமே வர மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருக்குது. இதெல்லாம் வரப்போ ஒன்று ஒன்றா நான் உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கேன். சத்யா மேடம், எனக்கு தெரியல உங்களுக்கு நான் எப்படி நன்றி சொல்வேனே, என்னடா இது மோ காட்டில் கண்ணை கட்டி விட்ட மாதிரி நான் இருந்தேன். 6 மாதம் உள்ள மெனிஃபிசேஷன் நடக்காமல் 3 நாள் ஃபர்ஸ்ட் டே வாட்டர் டெரப்பிலே நடந்துருச்சு, 3வது நாள் எனக்கு ஆன்சரே கிடச்சிருச்சு. என் வீட்டுக்காரே பயந்துட்டார், எப்படிடா இது 3 நாள் நம்மளோட விஷயத்தை அப்படி அவரே அவர் வாயால் சொல்கிற அளவுக்கு இத்திரிக்கும் என் மெனிஃபிசேஷன்லாம் அவர் என் பிக்சர்லேயே இல்லை, இவர் தான் எதுவும் பண்ணுறாரு எனக்கு காமிங்கன்னு கூட நான் சொல்லலை, என்ன நடக்குது என் பின்னாடி, என்ன சொல்ல வரீங்க அதை நீங்கள் சொல்லுங்கள், அப்படியே எனக்கு தெரிஞ்சிருச்சு. ஸோ ரொம்ப நன்றி மேடம், ரொம்ப ரொம்ப நன்றி. எனக்கு தெரியல உங்களுக்கு எப்படி நன்றி சொல்கிறதுன்னு, ஒரு வாய்ப்பு இருந்துச்சுன்னா நான் இந்தியாவுக்கு வந்தேன்னா கண்டிப்பாக உங்ககிட்ட நான் நேரடியாக வந்து நான் நன்றி சொல்கிறேன். நீங்கள் இந்த செய்கிற இந்த சேவையை வந்து நீங்கள் செஞ்சுக்கிட்டே இருங்க, ஏன்னா என்ன மாதிரி நிறைய பொண்ணுங்கள் இருக்காங்க, நிறைய பேர் இருக்காங்க கஷ்டப்பட்டுட்டு, அவங்களுக்கு ஒரு தீர்வு, நமக்கு வந்து ஒரு தீர்வு கிடச்சிட்டாலே போதும், எனக்கு அந்த தீர்வு கிடச்சிருச்சு, நான் யார், நான் எதுக்கு இருக்கேன், நான் இதுக்கு மேலே என்ன செய்யணும், என் 3 குழந்தைங்களை நான் இதுக்கு மேலே என்னால் அவங்கள நல்லா பார்த்துக்க முடியும், இப்போ நான் படித்து கொடுக்குறேன் அவங்களுக்குலாம், என்னால் அந்த மனசு லேஸாயிருச்சு, எனக்கு அந்த 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 பீஸ் சொல்லுவாங்களா, ஐ நீட் டு பி பீஸ்ன்னு, எனக்கு அந்த பீஸ் கிடச்சிருச்சு. அதுக்கு அவங்க தான் காரணம். நீங்கள் எடுக்கிற ஃபீஸ்லாம் ஒன்றுமே இல்லை என்ன கேட்டால், நான் இன்னைக்கு இந்த ரிலீஸ், இந்த பீஸ், இந்த ஆன்சர் கிடைச்சதுக்கு எவ்வளோ கோடி கொடுத்தாலும் வராது, ஆனால் நீங்கள் எடுத்த ஃபீஸ் வந்து ஒன்றுமே இல்லை, லைக் ஒன்றுமே இல்லை, அது அவ்வளோ ஒரு சின்ன ஃபீஸ். ஏன்னா மெனிஃபிசேஷன் அந்த இங்கிலீஷில் தான் நான் கேட்டுட்ருந்தேன், அதில் போய் பார்த்தீங்கன்னா $100 $200 USD நீங்கள் எடுத்தது அவ்வளோ ஒரு குறைவான ஃபீஸ். இது வந்து ஒரு குரு தச்சனை, அவ்வளோதான் இந்த இந்த இதெல்லாம். இதுக்கு நான் உங்களுக்கு எவ்வளோ வேணுமானு கொடுத்தாலும் தக்கம், நீங்கள் அவ்வளோ ஒரு நல்லது பண்ணியிருக்கீங்க. எனக்கு இன்னைக்கு நான் நிம்மதியாக தூங்குறேன், அதுக்கு நீங்க தான் காரணம். நாலு நாளா நான் நிம்மதியா தூங்குறேன், உண்மையிலேயே சொல்றேன், பீஸ்ஃபுல்லியா தூங்குறேன். எப்பயுமே மனசு பாரத்தோட தூங்குனானே, இன்னைக்கு பீஸ்ஃபுல்லியா தூங்கி நீங்க சொன்ன மாதிரி கிராட்டிட்யூடோட எந்திரிக்கிறேன். இதுக்கெல்லாம் காரணம் நீங்க தான். ரொம்ப ரொம்ப நன்றி மேடம். அடுத்த சக்சஸ் ஸ்டோரிஸோட நான் உங்களை வந்து பாக்குறேன். நன்றி. வாழ்க வளமுடன் மேம். இன்னும் உங்க வாழ்க்கையில பல நன்மைகளையும் வெற்றிகளையும் பிரபஞ்சம் தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. நான் உங்களுக்காக பிரபஞ்சத்துக்கிட்ட வேண்டிக்கிறேன். சரி, நான் சொன்னலையா இவங்க வந்து சில விஷயத்த சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு, அது என்ன தெரியுமா? இப்போது நம்ம வந்துட்டு பார்த்திங்கன்னா, நம்ம வாழ்க்கையில் ஒன்றா நம்மளோட சந்தோஷத்துக்காகவே நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். அதுக்காக நம்மளுக்கு பிடிச்ச விஷயத்த செய்வோம், நம்மளுக்கு பிடிச்ச திங்ஸை வாங்குவோம், நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு வாழ்க்கையை வாழ்வோம். ஏன்னா சில பேர் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு பிடிச்சவங்களுக்காக என்ன வேணால் செய்வாங்க, அவங்களுக்காகவே வாழ்வாங்க, அவங்களுக்காகவே இந்த வாழ்க்கையை நம்ம வாழ்றதுக்காக படைக்கப்பட்டோம்னு நினைப்பாங்க. ஸோ அந்த மாதிரி சில பர்சன் இருப்பாங்க. இந்த 2 கேட்டகரி தான் நம்ம பார்த்துருக்கோம். ஆனால் ரொம்ப ரேராக இருக்கிற சில பர்சனில் ஒருத்தவங்க தான் இவங்க. அதாவது இவங்க வந்துட்டு, இவங்களை பற்றி நான் இன்ட்ரோவில் சொல்லவே இல்லை. இவங்க நேம் வந்துட்டு ஈஸ்வரி. இவங்க மலேசியாலேருந்து தான் எனக்கு காண்டாக்ட் பண்ணாங்க. என்ன சொல்கிறது, இவங்களை என் கிளைண்ட்டுன்னு சொல்கிறதுக்கே எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. ஏன்னா இப்போது நம்மக்கிட்ட யாராவது வந்து ஹெல்ப் கேட்டால் நம்ம வந்துட்டு அது நம்மளால் முடிஞ்சால் தான் செய்வோம், தனக்கு பிறகு தான் தானம் தர்மம் அப்படின்னு நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் இல்லையா. ஆனால் இவங்க எப்படி தெரியுமா, இவங்கக்கிட்ட ஒருத்தவங்க வந்து ஹெல்ப் கேட்டாங்க அப்படின்னா, இவங்க எப்படிலாம் அந்த ஹெல்ப்பை செய்வாங்க அப்படின்னா, தனக்கே இல்லைனாலும் ஃபஸ்ட்டு அவங்களுக்கு கொடுப்பாங்க, அவங்க கேட்டதை அவங்களுக்கு செஞ்சு கொடுத்தா தான் இவங்க திருப்தி அடைகிறாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு கேரக்டர் உள்ள பர்சன். அது மட்டும் இல்லை, நம்மக்கிட்ட யாராவது வந்து கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்க ஹெல்ப்பை, நம்மக்கிட்ட இருக்கிற ஜுவல்ஸ்லாம் கொண்டு போய் நம்ம எங்கேயாவது பேங்க்கில் வச்சோ அல்லது சேல் பண்ணியோ நம்ம வந்துட்டு அவங்களுக்கு அந்த ஹெல்ப்பை பண்ணுவோமா? முகம் தெரியாத ஒரு நபருக்கு ஆனால் அந்த மாதிரி ஒரு உதவியெல்லாம் இவங்க செஞ்சுருக்காங்க. அந்த மாதிரி ஒரு குட் சோல் இவங்க. ஒரு இவங்க உண்மையிலேயே நான் சொல்கிறேன், இவங்க வந்து ஒவ்வொரு வேர்டையும் வந்துட்டு, நான் இந்த உலகத்தில் வாழவே தகுதி இல்லை, நான் இந்த வாழ்க்கையை வாழக்கூடாதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இவங்களும் வந்துட்டு நார்மல் பர்சன் மாதிரி தன்னோட லைஃப்பில் நம்மக்கிட்ட ஒருத்தவங்க உண்மையாக இருக்கும்போது, நம்ம ஒருத்தங்க கிட்ட உண்மையாக இருக்கும்போது
நம்ம கூட பேசுறவங்க பழகிறவங்க நம்ம கூட வாழ்றவங்களும் நம்ம கிட்ட நம்மள மாதிரியே உண்மையா இருக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டு தான் எல்லாருமே நம்ம வாழ்வோம். அதே மாதிரிதான் இவங்களும் வாழ்ந்திருக்காங்க. அந்த மாதிரி இவங்க கூடியே இருக்கிற நபர் இவங்க தான் தான் உலகம்னு நினைக்கிறவங்க இவங்களை ஏமாத்தினா இவங்களுக்கு எப்படி இருக்கும்? அது இவங்களால தாங்கவே முடியல. ஸோ அந்த கஷ்டத்தை 25 வருஷமா மனசுல வச்சு வச்சு ஃபீல் பண்ணி ரொம்ப வெக்ஸாகி வாழவே வேணாம் அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு போயிட்டாங்க. அதுக்கு பிறகுதான் இவங்க கிட்ட இருக்கிற நல்ல விஷயங்களையும் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். உங்களை வந்து கடவுள் வந்து இந்த வாழ்க்கைய வாழணுங்கிறதுக்கு மட்டும் உங்களை படைக்கல, உங்களுக்கு ஒரு இவ்வளோ ஒரு பெரிய நல்ல குணம் இருக்கு. ஸோ இந்த விஷயத்தை நீங்க செய்யணுங்கிறதுக்காக தான் இந்த உலகத்துக்கே வந்திருக்கீங்க. இதெல்லாம் எல்லாத்துக்கும் அந்த அமைப்பு வந்து கிடைச்சிடாது. ஸோ உங்களுக்கு கடவுள் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் அவங்களுக்கு சொன்ன பிறகுதான் அவங்களுக்கு அந்த புரிதலே வந்தது. ஸோ அதனால் நம்மளுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயமோ இல்லை என்ன சொல்கிறது நம்ம ஆசைப்படுற விஷயமோ நம்மளுக்கு கிடைக்கல, அதில் நம்ம துரோகம் ஏமாற்றம் இதெல்லாம் அடைஞ்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோதான் நம்ம வாழ்க்கை அப்படின்னு சொல்லிட்டு அந்த வாழ்க்கையோட எல்லையில் போய் நம்ம நின்றக்கூடாது. நம்ம இந்த உலகத்துக்கு வரோம் அப்படின்னா ஒவ்வொருத்தவங்களுக்குள்ளேயும் ஒரு தனித்துவமும் ஒரு திறமையும் கண்டிப்பாக இருக்கும். அந்த தனித்துவத்தையும் திறமையும் இந்த உலகத்துக்கு காட்டுங்கிறதுக்காக தான் நம்ம எல்லாருமே இந்த மனித பிறவியே படைக்கப்பட்டிருக்காங்க கடவுள். அதனால வாழ்ற உங்கள் வாழ்க்கையில் எப்பவுமே நீங்கள் எப்படி சந்தோஷமாக இருக்கணும், உங்களை சுற்றி இருக்கிறவங்களை எப்படி சந்தோஷமாக வாழணும், நம்மளை சுற்றி எவ்வளோ நல்ல விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிற ஒரு தேடலுக்குள்ளே போய் பாருங்கள். அந்த வாழ்க்கையே உங்களுக்கு மாறும். இன்னும் நீங்கள் பார்க்காத இந்த உலகத்தில் தெரியாத நல்ல விஷயங்கள்லாம் நிறையா இருக்குது. 4 செவத்துக்குள்ளேயே இருந்துட்டு அதையே திரும்ப திரும்ப பார்த்து பார்த்து உங்கள் வாழ்க்கையை கஷ்டப்படுத்திக்கிட்டே இருக்காதிங்க, ஓகேவா? ஸோ இன்னும் நீங்கள் பார்க்காத பல அற்புதங்கள் வெளியில் இருக்குது. ஸோ அந்த 4 செவத்தில் இருக்கிற அந்த கூண்டை விட்டு முதல்ல வெளியே வர ட்ரை பண்ணுங்கள். நம்ம எதுக்காக இந்த உலகத்துக்கு வந்தோங்கிற ஒரு தேடலுக்கு போங்க. அப்போ தான் நீங்களும் சந்தோஷமாக இருப்பீங்க, உங்களை சுற்றி இருக்கிற எல்லா சந்தோஷத்தையும் உங்களால் பார்க்க முடியும், உணர முடியும், ஓகேவா? ஸோ நீங்களும் உங்கள் லைஃப்பில் உங்களால் முடிஞ்ச உதவியை மற்றவங்களுக்காக மனசார செஞ்சு பாருங்கள். உங்களுக்கும் அந்த சந்தோஷம் அந்த நிம்மதி எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக தேடி வரும். ஸோ எல்லாரும் ஃபாலோ பண்ணி பாருங்கள், நன்மை பெறுங்க, நல்லதே நடக்கட்டும். நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கெல்லாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது வரைக்கும் ஈர்ப்பு விதியின் ரகசியம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. தேங்க்யூ யூனிவர்ஸ்.